வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 3.17 ஐந்தாவது கணக்கு ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஏ, சரிங்களா? மைனஸ் ஏவின் நிறை நிரல் மாற்று அணியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின கணக்கு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஏங்கிற அணியவே நிறை நிரல் மாற்று அணியாக கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த ஐந்தாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா, ஏங்கிற அணி கொடுத்துருக்குறாங்க, அந்த ஏங்கிற அணியை நம்ம மைனஸ் ஏங்கிற அணிக்கு மாற்றணும். அதுக்கப்புறமும் அந்த மைனஸ் ஏங்கிற அணியை நிறை நிரல் மாற்று அணியாக மாற்றணும், சரிங்களா? அப்போ இந்த கணக்கில் இரண்டு வேலைகள் இருக்கிறது, சரிங்களா? சரி, முதல்ல தீர்வுன்னு எழுதிக்கோங்க. அந்த கொடுக்கப்பட்ட ஏங்கிற அணியை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. √7 - -3 - √5 - √5 - 5, சரிங்களா? இப்போ இந்த கொடுக்கப்பட்ட ஏங்கிற அணியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஏங்கிறதுக்கு மாற்ற போகிறேன், சரிங்களா? மைனஸ் ஏங்கிற அணியை மாற்ற போகிறேன். அதாவது இதுக்கு பேர் நேர்மாறு அணின்னு அர்த்தம், சரிங்களா? ஏங்கிற அணியை நேர்மாறு அணியாக மாற்றணும். நேர்மாறுனா என்ன? ப்ளஸ்ஸாக இருக்கிற உறுப்பு மைனஸாக இருக்கணும், மைனஸாக இருக்கிற உறுப்பு ப்ளஸ்ஸாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் நேர்மாறுன்னு அர்த்தம், சரிங்களா? இங்கே மைனஸ் ஏங்கிறதுனுடைய அர்த்தமே நேர்மாறு தான், சரிங்களா? இந்த இடத்துல ஏயின் நேர்மாறு அணியை காண்கன்னு கேட்டாலும் நம்ம வந்து ஏங்கிற அணியை மைனஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படின்னு என்னாகும்? உள்ள உறுப்பு ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருக்கும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு அர்த்தம், சரிங்களா? சரி, இப்போது இந்த கொடுக்கப்பட்ட ஏங்கிற அணியை நான் மைனஸால் உள்ள பெருக்க போகிறேன், சரிங்களா? இப்போ என்னாகும் பாருங்கள். √7 ப்ளஸ்ஸில் இருக்கா, அப்போ -√7 - 3 - இருக்கா, நான் +3 மாற்ற போகிறேன். √5 - இருக்கா, நான் +√5 மாற்றுறேன். 2 ப்ளஸ்ஸில் இருக்கா, நான் -2 மாற்றுறேன். √3 - ப்ளஸ்ஸில் இருக்கா, நான் √3 - மாற்றுறேன். 5 - இருக்கா, நான் +5 மாற்றிட்டேன், சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்ட ஏங்கிற அணியை ஏயின் நேர்மாறு அணியாக மாற்றியாச்சு, அதாவது -7 மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? -A அணியை நம்ம நிறை நிரல் மாற்று அணியாக மாற்றணும், சரிங்களா? ஏயை மாற்றக்கூடாது, இந்த -A அணியை தான் நம்ம நிறை நிரல் மாற்று அணியாக மாற்றணும். மாற்றலாமா? சரி, எழுதிக்கோங்க. -A நிறை நிரல் மாற்று அணி -A அணியில் உள்ள நிறை, அதாவது கிடைமட்டமாக இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் நிறை, மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் நிரல், சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, 1 நிறை, 2 நிறை, 3 நிறைன்னு இருக்குது, 1 நிரல், 2 நிரல்னு இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறையவும் நம்ம நிரலாக மாற்ற வேண்டும், சரிங்களா? இப்போ பாருங்கள், முதல் நிறை இருக்கு இல்லையா, -√7 - 3 அதை நம்ம நிரலாக மாற்ற போகிறோம். அப்போ -√7 - 3 அப்படி கீழ் நோக்கி எழுதணும், சரிங்களா? அடையாளம் மாற்றக்கூடாது, அடையாளத்தை மாற்றக்கூடாது, என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும், சரிங்களா? சரி, இப்போ இரண்டாவது நிறையை நான் இரண்டாவது நிரலாக மாற்ற போகிறேன், அதாவது √5 - 2 இப்படி கீழ் நோக்கி எழுதியிருக்கேன், சரிங்களா? ரைட். அடுத்து மூன்றாவது நிறையை நான் மூன்றாவது நிரலாக மாற்ற போகிறேன், சரிங்களா? -√3 - 5, சரிங்களா? மாற்றியாச்சு. இப்போ 3 நிறையவும் நம்ம 3 நிரலாக மாற்றிட்டோம், சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, -A நிறை நிரல் மாற்றணி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம -A நிறை நிரல் மாற்றணியை கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? சரி, இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.